I mean, extraordinary, the sequence, it'll be made again. Yeah. அது வந்து டெர்மினேட்டர் ஃபோன்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது அதில். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவன் வந்து திரும்ப மெல்ட் ஆகி திரும்ப வருவான்றது. பட் அது திரும்ப அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் பிலீவபிள். Yeah, so it looks like நீங்க வந்து எல்லா டெர்மினேட்டர் படங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. So what is your favorite film Arnold நடிச்சதுலயே? Arnold கண்டிப்பா டெர்மினேட்டர் 1 and 2 I think it's the best in the series. Okay. அது இல்லாம True Lies, Total Recall, so I mean Conan the Barbarian, Predator. அந்த பாடி பில்டிங் அந்த ஒரு அர்னால்ட்னு பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கணும் கண்டிப்பா. ஸோ இந்த சீரீஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ தமிழில் வந்து டெர்மினேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து அர்னால்டா நடிக்க முடியுங்கிறது நான் ஒரு அர்னால்ட் கிட்டே கேட்டேன். இந்த காஸ்டியூம் ரெஃபரன்ஸ்ல காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன், கண்டிப்பா நீ இருப்பேன் தெரியல. இல்ல இல்ல, அர்னால்டா நடிக்கிறதுக்கு நீ உங்களை தவிர வேற எல்லா யாராலையும் அப்படின்னு நம்பிதான் நான் வந்து ட்ரெய்லர் லான்ச்சே பண்ண வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுதான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து வை டிட் யூ வாண்ட் டு கெட் அசோசியேட்டட் வித் டெர்மினேட்டர், இந்த படத்தை என்டோர்ஸ் பண்ணணும் நீங்க? பிஃபோர் மூவி ஸ்டாரா இருக்கிற முன்னாடி கூட அர்னால்டு வந்து ஆஸ் எ பாடி பில்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம்முக்கு போனீங்கனாலே வந்து எல்லாருமே வந்து அர்னால்ட் ட்ரெஸ், அர்னால்ட் ஃப்ளைஸு. இப்போ கூட ஓகே நான் ஓகே, அவர் வந்து 1970 இயர்ஸ்லேயே வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் அடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் அவரோட ஃபிசிக், ஐ மீன் ஆஃப்டர் எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஹீ ஸ்டில் ஸோ ஃபேமஸ் பிகாஸ் மூவி ஸ்டார் ஆனது மட்டும் கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் தோஸ் டைம்ஸ் அவ்வளோ ஹைட்டாக ஒரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா ஃபிசிக்காக வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ், நிறைய மசில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகணும், எவ்வளோ பண்ணாலும் சின்னதாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு பாடி பில்டர் அண்ட் வெரி பாடி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் நவ் வியர் ரோனி கோல்மேன் அவங்களாம் இருக்கிறாங்க, பட் அர்னால்டோட ஓல்டு பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த ஒரு ஏஸ்தட்டிக்லி டிசைன் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் மூவி ஸ்டார் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஸ் எ பாடி பில்டர் ஐ திங்க் ஹீ வில் பி லைக் ரிமெம்பர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் ஆல்சோ. Absolutely. Also, இப்போ ஜட்மெண்ட் டே பற்றி பேசும்பொழுது அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 2029 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகும். இப்போ 2029 1994 ஜட்மெண்ட் டே ரிலீஸ் ஆகும்போது இன்னும் 30 வருஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் இதோ வந்து சின்ன 10 வருஷத்தில் 2029. ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது அந்த படத்தோட கதையில 2029 டெக்னாலஜி வில் டேக் ஓவர், இனிமே வந்து மிஷின்ஸ் தான் மனுஷங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகுதுன்ற மாதிரி வரும். இருக்கும் And you said that you are Arnold or a very fan when it comes to fitness, Abdin Soli. There are these few exceptions, Arnold, Dwayne Johnson, you guys are the act pananona aasail irundalo modalla fitness industry la saadichittu adu moolama acting kulla vandanga. So according to you, how important is fitness for an actor? Fitness vandu is definitely, it's not important kedaiyadhu, it's must. Ena nam vandu as an actor vandu working hours pathina it's very demanding. Morning 8 o'clock to evening sometimes till 12, and the conditions are very difficult. So ஒரு fitness level, ஒரு healthier நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அண்ட் டெஃபினெட்லி சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம அந்த ஒரு பாடி இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல் இருந்தால் தான் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸ், ஒரு ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஐ திங்க் it's a must, not a requirement, na solla mattan, it's definitely a must thing. Super, neenga mention panninga Arnold press pathi, na kuda iniki workout pannumbodhu adha pannen. So no, ana neenga coach panna adha naan better ah pannuven technique oda enak thonudhu. So we brought in some dumbbells, neenga vandu Arnold press ah eppadi pannanum appdi enak solli kudupeenga please? Kandiva, can we have the dumbbells please?